ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது டைம் ஸ்கொயரில். அந்த ஹோட்டலுக்கு நம்ம நைட் டின்னர் சாப்பிட தான் போயிருந்தோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு. இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து லிக்கர் வந்து அலௌடு. ஸோ அது ஒரு செப்பரேட் பார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்கிங் ஏரியா அது எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான் இல்லையா. நாங்கள் குரூப்பாக எங்களுக்கு வர்றதுனால வந்து எங்களுக்கு பஃபே சிஸ்டம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வாங்க, என்னென்ன இருக்குது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லோரும் போய் ஒரு ரவுண்டு செட்டில் ஆகிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டு போவோம். இது வந்து லைக் எப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு குரூப் ஆர்கனைசேஷனாக வந்து போகும். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டும் ஆளுங்க மாறிடக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வேயில் தான் வந்து ஈஸியாக கொண்டு போவாங்க எங்களுடைய குரூப் கைடு வந்து. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஒரு வருடம் தெரியாமல் செய்யாமல் நாங்கள் தேடி தேடி ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் வந்து ரொம்ப அலைஞ்சிட்ருந்தோம். ஸோ வாங்க இப்போ நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் சிக்கன், நான் ரிவர்ஸில் வரேன். அடுத்து வந்து பேசன் அல்வா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் சப்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தால் மக்னி, அப்புறம் இது வந்து க்ரீன் பீஸ் புலாவ், ஒரு வெஜிடபிள் பக்கோடா, அப்புறம் கொஞ்சம் சாலட், அதுக்கான சட்னிஸ் நம்ம மிட் சட்னி அந்த கஜூர் சட்னி சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லைக் ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் தாலி லைக் டின்னர்னே வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் மெயினாக வந்து நானும் இருந்துச்சு. இங்கே உள்ள நான் எல்லாமே வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. லைக் தந்தூரி நான் தான் பண்ணுறாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பாடு போய் ஒரு ஆளாக எடுத்து போட ஆரம்பித்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். அது நல்லா பர்கர் அதுமாக தின்னுட்டு செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த நான் தாலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியலி சொல்லணும்னா அந்த இதே மாதிரி இந்தியன் டைம் ஸ்கொயர்லேயுமே வந்து நல்லா இருந்துச்சு சாப்பாடு. இதுவுமே மசாலா கிங் இங்கேயுமே வந்து சாப்பாடு நல்லா சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லோரையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அனுஷ்கா கிருத்திகா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு பட்டர் சிக்கன் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நான் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த கறி நல்லாயிருக்குன்னு தெரியாது, அதை அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நான் சாப்பிட்டுருந்தேன். எனக்கு நைட் ரைஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து நான் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அந்த பேசன் நல்வா ரியலி சூப்பராக இருந்துச்சுங்க. நார்மலாக நான் பேசன் வந்து எனக்கு பிடிக்காது. லைக் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல், ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பட் இங்கே வந்து அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பேசன் அல்வா. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னையை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.